ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 1 2 3 அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயுமே விநாயகர் சிலையை வச்சு பூஜை பண்ணி கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஒவ்வொரு டிப்ஸாக பார்த்துடலாம். எல்லார் வீடுகள்லையுமே இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்குங்க. குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக டிசைன் டிசைனாக வாட்டர் பாட்டில் இருக்கும். பெரிய பாட்டில், சின்ன பாட்டில், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. இது எல்லாத்தையும் காசு போட்டு நம்ம வாங்கியிருப்போம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமே அதை வந்து தூக்கி போட்டுருவோங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்க போகிறோம். நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய வாட்டர் பாட்டிலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஜூஸோ செவனப்போ வாங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலாக இருக்கலாம். இதை வச்சு வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே நான் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு தாங்க யூஸ் பண்ண போறேன். கிச்சன்ல ஒவ்வொரு பொருட்களும் ஸ்டோர் பண்றதுக்கு காசு கொடுத்து பாக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கடையில் நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கும் போது கிடைக்கக்கூடிய பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பாக்ஸ் அழகாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருந்துச்சுன்னா உள்ள என்ன பொருட்கள் கொட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாகவே தெரியுங்க. அதே போல இந்த வாட்டர் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருந்தாலுமே உள்ள என்ன பொருட்கள் கொட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கறத ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாட்டில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது பருப்பு ஐட்டம், அப்படி இல்லைன்னா பயிர் ஐட்டம், முக்கியமாக இந்த பொட்டுக்கடலை, சீக்கிரமாக வண்டு பிடிக்கும் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொட்டி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. வாட்டர் பாட்டில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். வண்டு பூச்சி புழு வராமலும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம கடையில் போய் எண்ணெய் வாங்குவோம் இல்லையா, கடலெண்ணெய் வாங்கும் போது நமக்கு ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில் மாதிரி கொடுப்பாங்க. இதை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இதை வச்சு வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. 1500 சொல்லிட்டு ஆன்லைனில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நமக்கு தேவையான ஷேப்பில் கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ மேலே ஏதாவது பேப்பர் ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம இதுக்கு கவர் போட போகிறோம். நமக்கு ஒரு சாக்ஸும் 2 வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்தால் போதுங்க. சூப்பரான ஆர்கனைசர், ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. 1000 கணக்கில் பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய ஆர்கனைசருங்க இது. இப்போ அந்த சாக்ஸ் அதுக்குள்ளே ஒரு மாதிரி நான் போட்டு விட்டுட்டேன். அதாவது ஒன் சைடாக போடும்போது நமக்கு ஒரு மாதிரி கேப் கேப்பாக இருந்துச்சு. அதுவே அந்த சாக்ஸை 2 மடித்து நான் ஒரையாக போடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இன்றைக்கி பிளாக் கலர் சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன சாக்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சாக்ஸ்லாம் நீங்கள் கடையில் காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் போயிடுச்சு, ரொம்ப நீண்டு போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகக்கூடிய சாக்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழைய சாக்ஸ், நீண்டு போன சாக்ஸ், டேமேஜான சாக்ஸ் எந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கோங்க. ஃப்ரீயாக இருக்க டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நேரத்தையும் மிச்சப்படுத்தும். அதாவது மணிக்கணக்கில் செய்யக்கூடிய வேலையை டக்குன்னு செய்யறதுக்கு இந்த சாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் 2 நான் உர போட்டு விட்டுட்டேன். டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் நம்மளோட இஷ்டம் தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பின்னாடி பெரிய பாக்ஸ், முன்னாடி சின்ன பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டேங்க. உங்களுக்கு க்ளூகன் இருந்தாலும் சரி, வேறு எது இருந்தாலும் நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை கிச்சனில் கரண்டி ஹோல்டராக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். பெரிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கரண்டியை வந்து நான் போட்டு வச்சுக்க போகிறேன். குழம்புக்கு அப்படி இல்லைன்னா நம்ம அரிப்பானுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கரண்டிலாம் பின்னாடியையும், முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பூனு, சின்ன சின்ன கரண்டி, கத்தி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப முன்னாடியும் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதை கிச்சனில் கவுண்டர் டாப்பில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே இடத்துல எல்லா கரண்டியும் கசகசன்னு இல்லாமல் பார்ட்டிஷனாக நம்ம பிரித்து வச்சுருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். சரி, இந்த பாக்ஸை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி டேபிளில் வந்து யூஸ் பண்ணலாங்க. அதாவது பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். பின்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரால் நானாக என்னோட கையால் செஞ்சதுங்க. இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய குட்டி பாக்ஸில் ஸ்கேலு, எரேசர், பென்சில், ஸ்கெட்சு, மார்க்கர், பென்னு, இந்த மாதிரி குழந்தைங்களோட படிப்புக்கு தேவையான ஸ்டேஷனரி எல்லாத்தையுமே முன்னாடி பாக்ஸில் போட்டு ஸ்டடி டேபிளில் வச்சிட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், தொலைஞ்சும் போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ரொம்ப இன்ஸ்டண்டாக கரண்டி ஸ்டாண்ட் ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு சலிக்கிற சலடையில் பிளேட் பிளேட்டாக நமக்கு ஒரு 3 பிளேட் கொடுத்துருப்பாங்க. அது டேமேஜ் ஆகிடுச்சு, அது நீங்கள் புதுசாக வாங்கிக்கிறீங்க, இந்த பழசை வந்து தூக்கி போட போகிறீங்க அப்படின்னா இதை வந்து கரண்டி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஸ்டீல் வளையல் இருக்கு இல்லையா, மெட்டல் வளையல், அதை வந்து எஸ்கூக் மாதிரி நம்ம வளைச்சி விட்டு அந்த நெட்டில்
நம்ம குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான வலையிலா இருந்தா எவ்வளவு வெயிட்டா இருக்கக்கூடிய கரண்டியா இருந்தாலும் தாங்குங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ரெண்டு நாள் எங்க ஏரியாவில் பாத்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுதுங்க, வெயிலோட தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப மழை காலம் வந்துருச்சுனாவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருங்க. முக்கியமா துணி காய வைக்கிறதுல நமக்கு பிரச்சனை வந்துடும், ஏன்னா நம்ம அப்பதான் போய் துணியை துவைச்சு காய வைப்போம். அதாவது வாஷிங் மிஷின்ல துணி துவைச்சாலும் சரி அல்லது கைகளால துவைச்சாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்ல வெயில் வந்துச்சுன்னா போதும் டக்குன்னு துணிகள் காஞ்சிரும். முக்கியமா பெட்ஷீட் எல்லாம் நம்ம துவைச்சு போடுறோம் அப்படிங்கும் போது வெயில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் அடிச்சுதான் டக்குன்னு நம்ம காய வச்சு எடுத்துடலாங்க. மழை வரக்கூடிய சமயத்துல பெட்ஷீட் எல்லாம் நீங்க துவைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல நீங்க காய வச்சீங்கன்னா 1/2 hour வெயிலே அடிக்கலைனாலும் 1/2 hour பெட்ஷீட் வந்து காஞ்சிரும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம பெட்ஷீட் என்ன பண்ணுவோம், சரிசமமாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் சரிசமமாக தொங்க விட்டுருப்போம். அந்த மாதிரி தொங்க விடாமல் மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் பெட்ஷீட்டை காய வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சைடு மேலே இருக்க மாதிரியும் இன்னொரு சைடு நல்லா கீழே இருக்க மாதிரியும் பெட்ஷீட்டை கீழே இறக்கி நீங்கள் வந்து போட்டு விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கும் போதே தெரியும், ஒரு சைடு மேலேயும் இன்னொரு சைடு கீழேயும் தொங்குதுங்க. இந்த மெத்தடில் நார்மலான துணிகளாக இருந்தாலும் சரி, பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி, மொத்தமான துணிகளாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் நீங்கள் காய வைக்கும் போது காற்று இந்த சைடுல இருந்து இந்த சைடு போகும்போது டக்குனு துணிகளை கடந்து போகும்போது அந்த துணிகள் சீக்கிரமாவே காஞ்சி போயிடுங்க. அதனால மழைக்காலம் வந்துட்டாவே நீங்க துணிகள் காய வைக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா 1.5 மணி நேரத்துல டக்குனு நம்ம காய வச்சு எடுத்தலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிளிப்பை நல்லா அழுத்தி போட்டீங்க அப்படின்னா அந்த துணிகள் நகர்ந்து போகாதுங்க. கிளிப்பை நம்ம லூசா போட்டு விட்டோம் அப்படின்னா துணிகள் எல்லாமே சுருண்டுக்கிட்டு நமக்கு காயவே காயாது. அதனால காய வைக்கும் போது இந்த ரெண்டு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா மழைக்காலத்துல துணி காய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமாவே நமக்கு இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மெலிசான துணிகளா இருந்தா நீங்க நார்மலா எப்பவும் காய வைக்கிற மாதிரியே காய வச்சுக்கலாம். மொத்தமான துணிகளுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம், மழைக்காலம் வெயில் காலம் எந்த காலமா இருந்தா என்னங்க, குழந்தைங்க இருக்க வீட்டில் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணுங்க. சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்டுக்கு பக்கத்திலேயே பிளக் பாயிண்ட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிளக் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சிண்டு வரல் போற அளவுக்கு குழந்தைங்களோட கேப் இருக்குங்க. அதனால குழந்தைங்க சில சமயங்களில் போய் அதுக்குள்ள கையை விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாம எந்தெந்த வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களோ அந்த வீட்டில் கீழே இருக்கக்கூடிய பிளக் பாயிண்ட்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி நீங்க ஒரு பேக்கிங் டேப்போ அல்லது வேற ஏதாவது டேப் போட்டு ஃபுல்லாவே அந்த ஓட்டையை கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளக் மாதிரியே கொடுக்குறாங்க. அது வேணுங்கிறப்ப எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாதப்ப அந்த பிளக் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க உள்ள கைவிடுற பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. நீங்க காசு செலவாக கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் டேப்பை வந்து நீங்கள் ஒட்டி விட்டுறலாம். குழந்தைங்க நீங்கள் டச் பண்ணாமல் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் கீழே இந்த மாதிரி பிளக் பாயிண்ட் இருந்ததுன்னா அசால்ட்டாக இருக்காதிங்க. குழந்தைங்க எப்போ வேணாலும் அதுக்குள்ளே கையை விடுவாங்க. நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் நடந்து போனதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறத விட நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம தடுக்கணுங்க. அதனால் இப்போவே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் நீங்கள் வந்து பேக்கிங் டேப்பை வச்சு அடைச்சிருங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துலாங்க, அரிசிலேயே ஏகப்பட்ட அரிசி இருக்குங்க. கைக்குத்தல் அரிசி இருக்குது, குதிரவாளி அரிசி இருக்குது, கருப்பு கவுனி அரிசி இருக்குது, சிகப்பு அரிசி இருக்குது, கேரளா பொன்னி இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் நாம் சாப்பிட்றது என்ன, நார்மலான பொன்னி அரிசி தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோங்க. இப்போ இட்லிக்கு நம்ம அரிசி ஊற வச்சாலுமே இட்லி அரிசின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இப்போ நார்மலாக இட்லி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நம்ம வந்து நல்லா சத்துள்ள இட்லி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லைங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருக்கோம், அதே மாதிரி பருப்பு வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். இது கூடவே நீங்கள் இன்னொரு பொருளையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அதாவது சிகப்பரிசின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்குதுங்க. சிகப்பரிசி புட்டு செய்யலாம். சிகப்பரிசியை ஊற வச்சு அதில் வந்து சக்கரை தேங்காய்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாங்க. இன்னும் இதில் வந்து நிறைய வெரைட்டி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இருந்தாலுமே சிகப்பரிசியில் நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிடும் போது அதில் டேஸ்ட் இருக்காதுங்க. அதோட இனிப்பு கொஞ்சம் சேர்த்தா மட்டும்தான் டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சிகப்பரிசியை நீங்கள் இட்லியோட கலந்துக்கோங்க. அதாவது 8 பங்கு அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன், அதில் 1 பங்கு அளவுக்கு தான் நான் உளுந்து எடுத்திருக்கேங்க. அதில் திரும்பவும் 1/2 பங்கு அளவுக்கு நான் சிகப்பரிசி வந்து சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1 டம்ளர் அளவுக்கு நான் சிகப்பரிசி சேர்த்துக்கிறேங்க. சிகப்பரிசியை 4-5 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதை கீழே ஊற்றாங்க. நீங்கள் வந்து அரிசி ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிங்கன்னா இட்லிக்கு மாவரைக்கும் போதே இந்த தண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிகப்பரிசியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இட்லியில் இறங்கி நமக்கு இட்லி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு டைரெக்டாக உள்ளே போகுங்க. குழந்தைங்களுக்கு சிகப்பரிசியை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அந்த வீடியோவில் இருந்தால் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.